வணக்கம், என் பெயர் பொற்கொடி. பாரதி கண்ணம்மான்ற ஐடியில் நான் இருக்கேன். இன்னைக்கு நான் உரையாடல் பகுதியில் 125வது நாவல், இது சிறுகதையில் வந்து எழுத்தாளர் பூமணி அவர்களின் தொலைவுன்ற சிறுகதையை பற்றி என்னோட பார்வையில் நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து என்னென்னா, ஒரு கதாபாத்திரங்களை வரைக்கும் சொல்லிட்டுறேன். அம்மா இருக்காங்க, அவங்களுடைய ஒரு விதவை தாயார், அவங்க வந்து பையனோட இதுவை பற்றி பேசுகிறாங்க. இது என்னென்னா, நம்ம கிராமத்தில் சைட்லலாம் வந்து பக்கம்லாம் கிராமத்து பக்கம்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பையனை, ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் பொண்ணு அப்படின்னு இருந்தால் பையனை தான் முன்னிறுத்து அந்த குடும்பத்தை பற்றி யோசிப்பாங்க. அவங்க படிக்கணும், அவனை பெரிய ஆள் ஆக்கணும், அவன் படிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிட்டா நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு எண்ணங்களோடய இருக்கிற ஒரு கருத்து தான் இந்த கதையில் வந்து சொல்லியிருக்காரு நம்ம ஆசிரியர் வந்து. இதில் என்ன பண்ணுறாங்க, அதோட பையனை வந்து படிக்க வச்சுட்டு அவன் குடும்பத்தை காப்பாற்றினானா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மொத்தம் ஒரு கருவே வந்து. அதில் வந்து எப்படி போகுது அப்படின்றத வந்து நான் கதையோட போக்கில் கொஞ்சம் சொல்கிறேன். நான் அவங்க அம்மா வந்து அந்த பையனோட அம்மா பேர் வந்து ரோசம்மா, அந்த அம்மாவோட பையனோட பேர் வந்து அந்தோணி. ரெண்டு பெண்கள் வந்து மரியம் செல்வம் ஒரு பொண்ணு, அடுத்து வந்து மேரி குட்டின்னு ஒரு சின்ன வயசு சின்ன பொண்ணாக இருக்கதா சொல்கிறாங்க. அவங்க வந்து எங்கே இருக்கிறாங்க அப்படின்னா, எந்த இடத்துல யோசிக்கிறாங்க அப்படின்னா, வந்து பையன் வந்து தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து கிளம்புற மாதிரியும், ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவங்க பையனை பற்றி யோசிக்கிற மாதிரியும் கதை போயிட்டுருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தேன் அப்படி என்னோடய பார்வையில் அப்படின்னா, அவங்க வந்து பையன்கிட்ட வந்து அக்கறையோட பையனையும் பேசுது. அவங்களோட நம்பிக்கை வந்து எப்படி இருக்குன்னா, பையன் வந்து நம்மளை காப்பாற்றிடுவான், பொண்ணை வந்து பார்த்துடுவான் அப்படின்னா, அவங்க பொண்ணு வந்து எப்படி இருக்குன்னா, ரெண்டாவது அதாவது அந்த பையனோட ரெண்டாவது பொண்ணு, அந்த பொண்ணு வந்து சமஞ்சி வந்து 2 வருஷம் ஆகுது, அவளுக்கு வந்து நம்ம பையன் பண்ணிடுவான், அப்புறம் சின்ன பொண்ணை வந்து படிக்க வச்சிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடையே அவங்களுடைய எண்ணங்கள் ஓடுது. அதுக்கு பையன் வந்து எது அதை பற்றிலாம் யோசிக்காமல் ஒரு ஒரு தன்னோட சுயமாக சுயநலமாக இருக்கிற ஒரு பையனாக அவன் இருக்கான் அந்த கதையில் வந்து. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பையனோட பார்வையில் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க பையனை வந்து ரசிக்கிறாங்க. எப்படி வளர்ந்துருக்கான் அவர், அதாவது கணவர், தன் கணவர் இல்லையே, பையன் வந்து இவ்வளோ அழகான ஒரு புருவம் உடைய அவங்க வர்ணிக்கிறாங்க. இப்படி எல்லாம் வாசியர் வந்து அந்த பையனை வந்து வர்ணிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து ரசிக்கிற மாதிரி பையனை வந்து ரசிச்சுட்டு, இதெல்லாம் பார்க்கறதுக்கு தன்னோட கணவர் இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த கணவரை வந்து எப்படி இறந்தாரு அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். எனக்கு வந்து சிறுகதையில வந்து எனக்கு ரொம்ப பரிச்சயம் இல்லைங்க, நான் வந்து நாவல்கள் தான் நிறைய படிச்சிருக்கேன். நான் சிறுகதையில் வந்து ஒரு ஒரு அர்த்தங்களுக்கு வந்து ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய அர்த்தங்கள் கொடுப்பாங்க, எனக்கு அவ்வளோ பரிச்சயம் இல்லை. இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நான். இதில் வந்து எனக்கு சில வட்டார வார்த்தைகள்லாம் எனக்கு தெரியவில்லை. ஏன்னா நான் சென்னை பக்கம், சென்னையில் ஒட்டிய ஒரு கிராமத்தில் இருந்ததுனால எனக்கு வட்டார வார்த்தைகள் வந்து சுத்தமாக தெரியல. அதை சில வார்த்தைகள் சொல்கிறேன், நீங்கள் வந்து அதை படித்தே சொல்லிடுறேன். அவருடைய போக்கில் எனக்கு வந்து அர்த்தம் புரியலை சரியாக வந்து, அதை சொல்கிறேன் நான். அவங்க கணவர் வந்து ரோசம்மா தன் கணவர் இறந்ததை வந்து எப்படி நினைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. கமலை தனத்தில் மாட்டுக்கு தும்பறுத்து நிறை கூனையுடன் போக்கால் மோதியதென்று படுத்தார் மனுஷனை அப்படியே அமுக்கி விட்டதாம். அது எனக்கு புரிஞ்ச வரைக்கும் அது மாடு முட்டி அவர் அடிபட்டு இருந்ததா நான் நினச்சிக்கிறேன். எனக்கு வட்டார மொழி ஒன்றும் தெரியல, தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே அவர் இறந்து போயிட்டாரே அப்படின்னு கணவரை நினைக்கிறாங்க அந்த நேரத்தில். அதுவும் கடவுள்கிட்ட நம்ம வேண்டதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க அந்த நேரத்தில் வந்து. இந்த மாதிரிலாம் இல்லாமல் எதுவுமே பயன் இல்லாமல் அவர் இறந்துட்டாரே அப்படின்னு வருத்தத்தோடு நினைக்கிறாங்க பையனை, கணவரை நினைக்கிறாங்க. அப்போவும் அவங்களுக்கு வந்து பையன் வந்து நம்மளை காப்பாற்றுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடையே பேசி நினச்சிட்டு இருக்காங்க. வந்து காப்பாற்றுவானா இல்லையான்னு கூட அவங்களால யோசிக்க தெரியல, ஏன்னா அந்த அளவுக்கு பையன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க. அப்படின்ற மாதிரி ஆசிரியர் வந்து காமிக்கிறாங்க, நம்மளுடைய நிஜத்தை காமிக்கிறாங்க. குடும்பத்தில் வந்து எப்படிலாம் ஒரு அம்மா வந்து பசங்களை பையனை சுற்றியே தன்னுடைய எண்ணங்களை சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, பையன் வந்து எப்படி சுயநலமாக போயிடுறான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு உணர்வு பூர்வமாக காமிச்சிருந்தார் ஆசிரியர் வந்து. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது இதை படித்த உடனே. அந்த நேரத்தில் வந்து அந்த சின்ன குட்டி, அந்த கடைசி பொண்ணு வந்து சின்ன குட்டின்னு தான் கூப்பிட்றாங்க, மேரி குட்டின்னு சொல்லி அவங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பையனை வந்து பஸ் ஏற்ற வரும்போது. அப்போது என்ன சொல்கிறாங்க, அந்த பையனோட மனைவியும் அவங்கள பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அவங்க ரெண்டு பேரும் பேருந்து அந்த நிலையத்தில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, பேசிக்கிட்டு என்னதான் பேசுவாங்களோ, இப்போ தான் கல்யாணம், பையனை பற்றி அப்போ எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க, இவன் என்ன சொல்ல யோசிக்கிறாங்க, என்னதான் பேசுவாங்களோ, அந்த மகனும் மருமகளும் பேசுறத வந்து இவங்க ஒரு கிராமத்தோட எள்ளேந்தியா யோசிக்கிறாங்க. எப்படின்னா என்னதான் பேசுவாங்களோ தெரியல, கல்யாணம் இப்போதான் ஆனா மாதிரி இருக்கு பையனுக்கு. இப்பவே அவனோட பெரிய பொண்ணு வந்து இன்னும் ஒரு 8 வருஷத்துல சமைஞ்சிடும், அது கல்யாணம் பண்ணணும். பையனுக்காக கவலைப்படுறாங்க, அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். அப்படியே அவங்களோட சிந்தனைகள் பாருங்க எப்படி போகுது. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிடுவான் பையன், அது ரெண்டாவது பையன் இருக்கான், அதுக்கப்புறம் உனக்கு கவலை இல்லை, பையன் நிம்மதியா இருந்தவனா. அது என்னன்னா அவங்க வந்து
ஆண் வாரிசு மட்டும்தான் ஒரு குடும்பத்தை காப்பாத்துவான் அப்படின்ற ஒரு நோக்கத்துல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. நம்மளுடைய அந்த காலத்துல எண்ணங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. பெண்ணை வந்து, பெண் குழந்தைகளை வந்து அவங்க எடுத்துக்கவே இல்லை அப்படிங்கிறத ஒரு கருத்தை வந்து வலியுறுத்துறாங்க ஆசிரியர் வந்து. அதுல வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கேட்குறாங்க, நீ போயிட்டு அண்ணன் கூட போய் படிக்கிறியாம்மா, அண்ணன் கூட போய், அம்மா அண்ணன் கூட போயிட்டு இருந்துட்டு நீ படிக்கிறியாம்மா அப்படின்னு சின்ன அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அம்மா வரணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அதுக்கு அந்த அண்ணா வந்து கேட்குறாங்க, அம்மா வந்துட்டா மரியம் செல்லும், அதாவது மரியம் இன்னொரு பொண்ணு இருக்கீங்களா, அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த சின்ன குழந்தை, சின்ன குட்டி என்ன சொல்லுது, அக்காவுக்கு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க. அது ரொம்ப ஒரு உருக்கமாக இருந்துச்சு. என்னன்னா கட்டி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு தெரியுது, அக்கா அம்மாவுக்கு என்னெல்லாம் கடமை இருக்குன்னுட்டு அந்த பார்வையிலையும் ஒன்று இருக்குது, அம்மாவுக்கு இதெல்லாம் கவலை இருக்குது அப்படின்னுட்டு. அண்ணனுக்கு, தன்னோட அண்ணனுக்கு அவள் ஒரு அந்த ஒரு வார்த்தை மூலிமா அவள் வந்து உணர்த்ததை தான் நான் உணர்ந்தேன் அந்த இடத்துல வந்து. அண்ணனுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவள் அண்ணனுக்கு ஒரு ஒரு செய்கை, ஒரு சின்ன விஷயத்த வார்த்தைகள் மூலிமா அவள் உணர்த்துறதா ஆசிரியர் சொன்னதா நான் உணர்ந்தேன் நான் அந்த இடத்துல வந்து. என்ன சொல்லியிருக்காங்க, அவன் எல்லாரும் அவங்க சொல்லும்போது சிரிக்கிறாங்க, ஆனா அந்த அந்தோணின்ற அந்த அவங்களுடைய எல்லாம் நம்பிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்களே அந்த அம்மா வயதானவங்க, அந்த பையன் அந்தோணி வந்து என்ன பண்றான், அதை சிரிச்சுட்டு கம்முன்னு இருந்துடுறான். ஏன்னா அவன் வந்து அதுக்கான பதிலும் சொல்ல மாட்டேங்கிறான், நான் செய்வேன்னு சொல்லவும் மாட்டேங்கிறான். அது அவனை மனசுக்குள்ள உறுத்திட்டு அவன் அமைதியாயிட்ட மாதிரி இருக்குது, ஆனா அவன் செய்யணுன்ற எண்ணம் வந்துதா இல்லையான்றது அது தெரியல. அது இந்த எண்ணங்கள் ஓடிட்டு இருக்கும்போது பஸ் வந்துச்சு. அப்பவும் அவங்க பையன், அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பஸ் ஏற்றிட்டு உட்கார வச்சுட்டு, நீ வந்து போகும்போது தூங்காத நைனா, அது நைட்டு ஃபுல்லாக நீ தூரமாக போகிற, உங்களுக்கு அங்கே போனோடனே கார் வந்துடுமா உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. பையன் வந்து, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, பையன் பெரிய வேலையில் போயிட்டான், நல்லா சம்பாதிக்கிறான், வசதியாக வாழறான் அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ பண்ணிவிட்டு நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறதுனால அவங்க அந்த முன்னாடி சீட்டில் வந்து மருமகளும் ரெண்டு பேர பிள்ளைங்களும் இருக்கும்போது போயிட்டு ரெண்டு பேருக்கும் அந்த சிலுவை பண்ணிட்டு வராங்க, ஆசீர்வாதம் பண்ணிட்டு. பையனுக்கிட்ட வந்து அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது காதில் வந்து ரொம்ப ஒரு ரகசியமாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, பணம் அனுப்ப மட்டும் மறந்துடாத ஐயா, நீங்கள் கொஞ்சம் அனுப்பி வைங்க அப்படின்ட்டு. மாத செலவுக்கே வந்து அவங்க கஷ்டப்படுறதுக்கு பையன்கிட்ட அதை சொல்லிவிடுறாங்க. ஒரு ஒரு இவ்வளோ ஒரு கஷ்டத்தோடு வளர்த்த ஒரு அம்மாவுக்கு அந்த பையன் வந்து இவ்வளோ நினைவு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அந்த இடத்துல. அந்த ஒரு நிதர்சனத்தை வந்து அந்த ஆசிரியர் வந்து நம்மளுக்கு ரொம்ப அந்த உண்மையை வந்து உணர்த்துறாரு அவ்வளோ வலியோட. இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்கு அவன் வந்து பொறுப்பே இல்லாமல், எண்ணங்களே இவங்களை பற்றி இல்லாமல் இருக்கிற ஒரு பையனாக காட்டுறாங்க அந்த அந்தோணியை வந்து. அவங்க சொல்லிட்டு இறங்கிறதுக்கு முன்னாடி அந்த பையன் அந்தோணி வந்து என்ன சொல்கிறாங்க, தன்னோட மனைவி கிட்ட வந்து பர்ஸை கொடு, நான் அந்த குழந்தைக்கு ஒரு காசு தரணும் அப்படின்னு. அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, பர்ஸை கொடுக்காம உள்ளேருந்து 1 ரூபாய் நோட்டு எடுத்து தன்னோட கணவர்கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க வாங்கிக்கிட்டு இந்த குழந்தை கிட்ட கொடுத்துட்டு, அதோட அவன் இவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க குழந்தைய பார்த்துக்க எல்லாம் அக்கறையும் சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கவனம் வந்து அது மேலே இருக்காது, அம்மாவோட பாசத்து மேலே இல்லவே இல்லை. அதில் அவன் வந்து சுயநலமாக இருக்கிற ஒரு பையனாக தான் காட்டான். அந்த கவனம் வந்து அந்த பேச்சில் இல்லாமல் கடை வீதி ஜன்னல் ஓரத்தில் இந்த கடையில் இருக்கிற இதெல்லாம் பார்க்குற மாதிரி காமிக்கிறாங்க அந்த ஒரு கேரக்டர். அவங்க இறங்கிட்ட உடனே, அவங்க இறங்கிட்ட பிறகும் பஸ்லேருந்து பையன் கிளம்பட்டும் அந்த பஸ் போகட்டும் அப்படின்னு நிற்கும் போது சின்ன அந்த சின்ன பொண்ணு கீழே இருக்குது, அந்த சின்ன பொண்ணு கூட இருக்கிற நினைவே துளி கூட இல்லாமல் பையன் போகிறானே என்ன ஆகுமோ, அவனுடைய நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவனை பற்றிய சிந்தனைகளே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், என்ன ஆகுவான் அப்படின்னு. அப்பவும் அவங்களுக்கு அந்த வெள்ளேந்தியா இருக்கிற அந்த மனசுல வந்து பையன் வந்து நம்மளை விட்டுட்டு இருக்கிறான், நம்ம இப்படி இன்னும் கஷ்டப்படுறோன்ற என்னென்னமே இல்லாம ஒரு பெண்ணு அவங்க வந்து கஷ்டப்பட்ட இடத்துல இருக்க காமிக்கிறாங்க அவங்கள ஆசிரியர் வந்து. நம்மளோட நிஜத்தை தான் காமிக்கிறாங்க, ஆனா வந்து படிக்கும்போது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அது. அப்போ அவங்க அப்படியே நின்றுட்டு பையனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த சின்ன குட்டி இருக்கு இல்லைங்க, அது வந்து என்ன பண்ணுது, அவங்க அம்மாவுடைய முந்தானியை பிடிச்சி இழுத்துட்டு சிரிச்சுட்டு அந்த 1 ரூபாய் நோட்டை எடுத்து அம்மா கிட்ட கொடுக்குதான். அது என்ன, அதில் வந்து என்ன தோணுதுன்னா, எனக்கு என்னோட பார்வையில் வந்து என்னென்னா, அந்த பெண் வந்து அதை காட்டும்போது அவங்க அம்மா வந்து அன்னைக்கு தான், ஐயோ இயேசுவே நான் என்ன பாவி ஆயிட்டேனே நான் அப்படின்னு நினைக்கிறாங்க. போன பையனையே நினச்சிட்டு இருந்து கூட இருந்து நம்ம பொண்ணை நினைக்கலையே அப்படின்னு அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க ஆசிரியரோட வார்த்தையில் வந்து நான் என்ன நினச்சேன்னா பாவி ஆகிட்டேன்னு அப்படி அவங்க சொல்லும்போது அந்த பெண் பையனை விட்டுட்டு ரெண்டு பெண்களை இனிமே அவள் நினைப்பா, பெண்களை வந்து தன்னோட இரண்டு பெண்களை வந்து அவள் காப்பாற்றிடுவா, தெளிஞ்சிடுவா அப்படிங்கிற ஒரு பார்வையில், தெளிஞ்சிடணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன்.
அந்த பெண் வந்து அந்த சின்ன குழந்தை இருந்துச்சு இல்லைங்களா, அந்த காசை வந்து கொடுக்கும்போது அது என்னன்னா, உனக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த குழந்தை வந்து உணர்த்ததான் நான் நினைச்சேன். நான் ஒரு குடும்பத்துல ஒரு காலகட்டத்துல எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் நம்ம நான் வளர்ந்த காலகட்டங்கள் எல்லாம் கூட அப்படிதாங்க வந்து இந்த கதையை வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அது அவ்வளோதான், அந்த அம்மா வந்து உணர்ந்துட்டாதான் நான் நினச்சிக்கிறேன். ஏன்னா ஒரு பெண் வந்து உணரணும், முதல்ல உணர்ந்தாதான் அந்த குடும்பத்துக்கு வந்து நல்லா இருக்கும். ஒரு பெண் குழந்தைகளையும் வந்து நம்ம முன்னுக்கு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். இந்த கதை இதோட முடிஞ்சிடுச்சு. ஏன்னா இது என்னோட சொந்த ஒரு அனுபவமாகவும் நான் நினைக்கிறேன். நான் இதில் என்னன்னா, ஒரு பெண்கள் வந்து படிக்க வைக்கணுங்க, ஒரு வளர்க்குற ஒரு பெற்றவங்கள் வந்து ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் பாகுபாடு பார்க்கவே கூடாது, ரெண்டு பேரையும் சமமாக பார்க்கணும். ஆண் பையன் பையன் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றுவான் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் பெண்களையும் சமமாக பதிச்சு பண்ணாதான் வருங்காலத்துலேயும் நமக்கு நல்லது, குடும்பத்துக்கும் நாட்டுக்கும் எல்லாத்துக்குமே நல்லதுன்னு நினச்சேன்.